गुड आफ्टरनून टू ऑल. टुडेज क्लास वी आर गोइंग टू डिस्कस द टॉपिक टेक्नोलॉजी एज ए टूल फॉर लर्निंग एज वेल एज टीचिंग. वंस अगेन लेट मी से द टॉपिक टेक्नोलॉजी एज ए टूल फॉर टीचिंग एज वेल एज लर्निंग. ओके, सो एवरी एजुकेशनल इंस्टीट्यूशन नीड टू रेज द क्वालिटी बै इंटग्रेटिंग टेक्नोलॉजी इन क्लासरूम आक्टिविटीज. ஒவ்வொரு வகுப்பறையிலும் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதிகமாக நம்ம டீச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ அக்கார்டிங் டு நான்சி காசபாம், தேர் கேன் பி இன்ஃபினைட் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி, பட் இஃப் டீச்சர் தெம்செல்ஸ் நாட் யூஸிங் தீஸ் டெக்னாலஜி இட் வுட் பி ஃபெயிலியர். அது வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ லைக் கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இன்டர்நெட் அண்ட் ஸோ ஆன் நிறைய இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு வந்து வெறுமனே வந்து சும்மா ஒரு மீடியமாக இருக்குது, ஒரு டூலாக இருக்குது அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவான டூலாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நான்சி காசபாம் வந்து ஃபோர்மர் யூஎஸ் டெக்னாலஜி பிரசிடென்ட் அவங்க. ஓகே, ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்சிங் த டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ். ஸோ முன்னாடி போல் இல்லை. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோதோ வளர்ந்து போயிடுச்சு. ஸோ இந்த வளர்ந்து போன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டீச்சர்ஸோடைய மாடர்ன் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. யூஸ் ஆஃப் தீஸ் சச் டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்சிங் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அவர் நேஷன். இந்த டெக்னாலஜி வந்து நம்ம நாட்டோடைய வளர்ச்சியை வந்து மேலும் வந்து அதிகமாக அதிகப்படுத்துது. அதே போல் வந்து குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ரிசர்ச்சர் அண்டர்லைன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ஜாயிங் தேர் லேர்னிங் ப்ராசஸ் வயா டெக்னாலஜி. மாணவர்கள் வந்து டெக்னாலஜி வாயிலாக டீச் பண்ணும்போது எஃபெக்டிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து லேர்ன் பண்ணுறதா வந்து நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ டெக்னாலஜி பிளேஸ் ஆஸ் த ரோல் ஆஃப் டியூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனல் டூல் அண்ட் லேர்னிங் டூல். டெக்னாலஜி வந்து இன்ஸ்ட்ரக்டாக யூஸ் ஆகுது, லேர்னிங் டூலாக யூஸ் ஆகுது, டீச்சிங் டூலாக வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதாவது வந்து த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆர் யூஸ்ட் இன் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணால் டீச்சர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர், பெடகாகி அண்ட் டெக்னாலஜி இது மூணையும் வந்து இன்டக்ரேட் பண்ணணும். ஜென்ரலாக சொல்லுவாங்க டெக்னோ பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ். டீச்சருக்கு வந்து டெக்னாலஜிக்கல் நாலேஜ் தேவை, சப்ஜெக்ட் நாலேஜ் தேவை, கண்டென்ட் நாலேஜ் தேவை, பெடகாஜிக்கல் நாலேஜ் தேவை. இது எல்லா நாலேஜும் வந்து இருக்கணும். ஓகே, டெக்னாலஜி கிவ்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் எஃபெக்டிவ்லி. ஸோ நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸு, நிறைய சிமுலேஷன்ஸு, அனிமேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி டீச்சர் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியும். இட் ஹெல்ப்ஸ் டு அப்டேட் தி இன்ஃபர்மேஷன் நவ் அண்ட் தென். டெக்னாலஜி வந்து டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஈவன் எனி கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் எந்த மூலையில் எந்த மாதிரியான இன்சிடெண்ட்டோ நியூஸையோ அப்டேட்ஸோ எது நடந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும், இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்க்க முடியும், இன்ஸ்டண்ட்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் தீஸ் கரிக்குலம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஆஸ் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப். ஸோ முன்னாடி இருக்கிறபடி வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கு, கரிக்குலமு, டீச்சிங் எய்ட்ஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இல்லை. ஸோ அது மாறும்போது நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஓல்டன் மெத்தட்ஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணாமல் நம்ம மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணக்கூடிய டீச்சிங் எய்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஈவன் காம்ப்ளிகேட்டட் தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கேன் பி டெல்ட் வயா டெக்னாலஜி. ஸோ ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டியான கான்செப்ட்ஸை வந்து நம்ம டீச் பண்ணும்போது ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஸ்பெஷலி வந்து அனிமேஷன், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், பிளெண்டர் லேர்னிங், இன்னும் வந்து ஆன்லைன் டியூட்டரிங் அது மூலயமா நம்ம லேர்ன் பண்ணும்போது இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த அகடமிக் அண்ட் நான் அகடமிக் ஆக்டிவிட்டி, அதாவது அகடமிக் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஆர்
held via the technology. இப்போ நாமலாம் பார்க்கலாம் ஃப்ரம் அட்மிஷன் டு டில் தே ரிசீவ் தி டிசி. அட்மிஷன் போர்ட்டல்லேருந்து டிசி வாங்குறது முடிய வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாவும் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ கம்ப்யூட்டர் டெர்மினல்லையோ வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு வென்னவர் வி நீட் ஸோ இமீடியட்டாக வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அக்கார்டிங் டு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2015 ரெக்கமெண்டட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இஸ் மேண்டட்ரி ஃபார் டீச்சர்ஸ். ஸோ என்பிஇ 2015 எதை எம்பசைஸ் பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து மேண்டேட்ரியான ஒன்று, கம்பல்சரியாக வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து டீச்சர் மஸ்ட் பி அவேர் ஆஃப் யூஸிங் தி வேரியஸ் எஜுகேஷனல் சாஃப்ட்வேர் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ். டீச்சர்ஸ் வந்து எல்லா எஜுகேஷனல் ஆப்ஸ் வெப்சைட் அண்ட் சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஸ்டில்லிங் டெக்னோ பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ் அமங் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் இம்பரேட்டிவ் இன் திஸ் கரண்ட் சினாரியோ. இப்போ உள்ள காலகட்டத்தில் டீச்சர்ஸ்க்கு வந்து டெக்னாலஜியான டெக்னாலஜியோட டீச் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டீச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து மாடர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டூடெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தே யூஸ் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அதர் பர்பஸ். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அதை நாம் வந்து அகடமிக்காவோ இல்லை லேர்னிங் ப்ராசஸ்க்காக வந்து பயன்படுத்தினோம்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு டீச் த கண்டென்ட் எஃபெக்டிவ்லி இன் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது டீச்சர் வந்து எஃபெக்டிவாகவும் ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே வந்து டீச் பண்ண முடியுது. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டீச் பண்ணுறது மூலயமா ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்டையும் வந்து அவங்க வந்து டெக்னாலஜிக்கலி காம்பிட்டன்ட் லேர்னர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜியை காம்பிட்டண்ட்டாக யூஸ் பண்ணாங்களோ அப்போ என்ன பண்ணாலும் அவங்க வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் உலக அளவில் வந்து அவங்களால வந்து காம்படிட் பண்ணி வந்து எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுனாலையோ டீச் பண்ணுறதுனாலையோ இட் மினிமைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ். ஆசிரியருக்கும் சரி மாணவருக்கும் சரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன்சைட்டி இதெல்லாம் குறையுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ சின்ஸ் த லேர்னர்ஸ் ஆர் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் ஸோ நாமெல்லாம் பிறந்தப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகலை, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடர்ன் ட்ரெண்டில் உள்ள பீப்புள் வந்து அவங்க வந்து 2K கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க, டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தயர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ். அது எஜுகேஷனோ ஆல்ரெடி சொன்னேன் எஜுகேஷனோ என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை இன் ஆர்டர் டு கேதர் தி இன்ஃபர்மேஷன் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் யூஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். இந்த டெக்னாலஜிஸ் வந்து இட் மேபி மொபைல் ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த எலக்ட்ரானிக் டூல்ஸ் மூலியமாகவோ ஸோ தே யூஸ் டு லேர்ன் எஃபெக்டிவ்லி. ஸோ டெக்னாலஜி வந்து இட் கிவ்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் தி கரண்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். நவ் லெட் அஸ் சி சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் டெக்னாலஜி ஃபார் த கரண்ட் சினாரியோ. ஒன்று வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் ஒரு டைம் படிக்கணும், மூணு டைம் படிக்கணும், பத்து டைம் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், என்னுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு படிச்சுக்கலாம். அடுத்தது இட் இஸ் எ லோ காஸ்ட் மெட்டீரியல். ஸோ கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது வந்து லோ காஸ்ட்டாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் வேரெவர் வென்எவர் அண்ட் ஹூ எவர். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இட் கிவ்ஸ் விவிட் ரியாலிட்டி, அதாவது வந்து நம்ம டீச்சர் வந்து சில கான்செப்டை வந்து அப்ட்ராக்ட் ஐடியாஸாக கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மே ஆர் மே நாட் பி அண்டர்ஸ்டாண்ட் தி கண்டென்ட். ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விவிட் ரியாலிட்டி வந்து கிடைக்குது. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது ஆல் த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் யூட்டிலைசிங் இன் தி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து இன்வால்வ் ஆகுது லேர்னிங் ப்ராசஸில். ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி
நம்மளால் வந்து எப்போ வேணாலும் லேர்ன் பண்ண 24x7 hours. எப்போ ஒரு ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ நாம் எப்போ வேணாலும் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ டுடேஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் டெக்னாலஜி அஸ் எ டூல் ஃபார் டீச்சிங் அஸ் வெல் அஸ் லேர்னிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.